நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். புவி வெப்பமயமாதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதை கட்டுப்படுத்த அடர் வன திட்டம் கை கொடுக்குமா? இதுகுறித்து எக்ஸ்னோரா அமைப்பு நிர்வாகிகளுடன் நமது செய்தியாளர் சங்கரி போஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழக அரசு மட்டுமின்றி பல்வேறு தனியார் நிறுவனங்களின் ஆதரவுடன் அடர் வனம் திட்டம் மூலம் புவி வெப்பமயமாவதை கட்டுப்படுத்த லட்சக்கணக்கான மரங்களை நட்டு வருகின்றனர் பசுமை எக்ஸ்னோரா அமைப்பினர். அடர் வனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வனம், நார்மலாக வனம் வந்து இயற்கையாக உருவாகிறது, அடர் வனம் வந்து நார்மலாக வைக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் வந்து ரொம்ப குறுகிய இடைவெளியில் நம்ம வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த வெளிச்சத்துக்காக மரங்கள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு வளருவதனால் மிக வேகமாக வளர்கிறது. இப்போ இன்றைக்கி சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நகர்ப்புறோட வளர்ச்சி, அதில் வந்து எரிபொருள் நம்ம அதிகமாக யூஸ் உபயோகப்படுத்துறதுனால என்ன ஆகிடுதுன்னா, கரி அமிலம் வந்து நம்ம நிறைய விடுவோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறதுனால என்ன ஆகிடுதுன்னா குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் நடக்கிறதுனால என்னாவது புவி வந்து வெப்பமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய முயற்சிகள் அரசாங்கம் பல என்ஜிஓக்கள் எல்லாமே சேர்ந்து நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எங்களோட முயற்சி என்னென்னா, இந்த தன்னார்வலராக நாங்கள்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வந்து அடர்வனம் உருவாக்கும் போது இதனால் நிறைய ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வெளியிடுறது கார்பன் நியூட்ரல் அட்மாஸ்பியரை நம்ம வந்து உருவாக்குறோம். இதனால என்னன்னா, நமக்கு வந்து அந்த புவி ஈர்ப்பு அந்த வெப்பமாயத வந்து நம்ம முடிந்த அளவுக்கு நாம குறைக்கிறதுக்கான வழி, அந்த வழி தான் அடர்வனத்தை நம்ம மெயினாக இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 வகையான மரங்கள் நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து சில மரங்கள்லாம் வந்து நல்லா 40 அடிக்கு மேலே வளரக்கூடிய மரங்கள், சில மரங்கள் 20 அடி வளரக்கூடிய மரம், சில செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுங்கள்லாம் வந்து நிழலே வளரக்கூடியது. இதையெல்லாம் கலந்து தான் வைக்கிறோம். சாலைகளில் விழுந்து கிடக்கும் விதைகளை எடுத்து அதனை விதைத்து வளர்த்து பராமரித்து மரமாக்கி வருகின்றனர் பசுமை எக்ஸ்னோரா அமைப்பினர். நான் தினந்தோறும் வந்து வாக்கிங் நடைபயிற்சி போகும்போது எங்கெல்லாம் விதைகள் கிடைக்குதோ, இப்போ குறிப்பாக அந்த பாதாம் மரத்தில் அடியில் கிடைக்கக்கூடிய விதைகள், பொங்கன் விதைகள், என்ன விதையெல்லாம் இங்கே புளிய விதைகள் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி எங்களுடைய இயக்கத்தில் கொண்டாந்து கொடுப்பேன். அதை அகிலணையாக வந்து நாத்தா நட்டு அதை வந்து பராமரித்து மற்றவங்களுக்கு இலவசமாக கொடுப்பாரு. சாலைகளில் கிடக்கும் விதைகள் மட்டுமின்றி பல்வேறு தன்னார்வலர்களிடமிருந்து விதைகளை பெற்று அவற்றை விதைத்து தற்போது வரை 2 லட்சம் மரங்களை வளர்த்து பராமரித்து சுற்றுச்சூழலை காத்து வருகின்றனர். எங்களுக்கு தேவையான விதைகள் முழுக்க வந்து டோனர்ஸ் மூலமே வாங்குகிறோம். இயற்கையில் நாங்களும் களை பொறுக்கிக்கிறோம், பொறுக்கிற மாதிரி செஞ்சுக்கிறோம். எந்தெந்த இடம் சீசனில் எந்தெந்த இடங்களில் விதைகள் கிடைக்குமோ எடுக்கிறோம். அந்த விதைகள் வந்து 100% வந்து முளைப்புத்திறனோட இருக்குது. இப்போ நாங்கள் டோனர்ஸ் மூலமா வாங்குகிற விதைகள் வந்து 30% சொல்லி கொடுக்குறாங்க, 10% கூட வரமாட்டேங்குது எங்களுக்கு. ஆமாம், அது இப்போ இங்கே இருக்கிற இந்த விதைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இப்போ பேய் சொத்துக்கு தலைன்னு சொல்லுவாங்க. இந்த சொத்துக்கு தலை இது வந்து ஜூஸ் போடுறவங்க ஜூஸ் போட்டுட்டு இந்த தண்டை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த தண்டுகள்லேருந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 சாம்பிளிங் நாங்கள் ரெடி பண்ணோம், எல்லாமே சக்ஸஸாக வந்திருக்கு. மேலும் பள்ளி மாணவர்களுக்கும் மரக்கன்றுகளை நட்டு வைப்பதன் அவசியத்தையும் கற்றுக் கொடுக்கின்றனர். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிலிடர் காடும் உடையதரன் என்ற குறளில் திருவள்ளுவரே அடர்வனம் குறித்து சொல்லியிருக்கிறார். அதே போல நாமும் மரங்களை நட்டு வைத்தால் சுற்றுச்சூழலை பேணி காக்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் சங்கரி போஸ். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.